காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வயநாடு எம்பியுமான ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது முந்தைய தரமான சம்பவங்களை நினைவு கூறும் காங்கிரசார் இதற்காகத்தான் ராகுல் காந்தி மீது இத்தகைய நடவடிக்கைகள் பாய்ந்திருக்க கூடும் என கருத்து பதிவிட்டு வருகின்றனர். கடந்த 2019 ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி மோடி என்று பொது பெயர் வைத்தவர்கள் எல்லாம் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள், லலித் மோடி, நீரவ் மோடி, நரேந்திர மோடி என உதாரணமும் கூறியிருந்தார். இந்நிலையில் ராகுலின் பேச்சு ஒட்டுமொத்த மோடி சமூகத்தினரை இழிவுபடுத்திவிட்டதாக கூறி பாஜகவைச் சேர்ந்த எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான பூர்ணேஷ் மோடி என்பவர் சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் சூரத் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் ராகுல் காந்தியை குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்து கொள்வதற்காக அவருக்கு 30 நாட்கள் அவகாசமும் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ராகுலின் எம்பி பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து நடந்துள்ள இந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களை கடும் கொந்தளிப்பில் தள்ளியுள்ளது. ஆங்காங்கே போராட்டங்களும் சாலை மறியல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் இயங்குபவர்கள் ராகுலின் பல்வேறு வீடியோக்களை பகிர்ந்து இதுதான் ராகுலின் மீது நடைபெறும் தொடர் தாக்குதலுக்கு காரணமாக இருந்திருக்க கூடும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒருவர் ராகுலின் முந்தைய நாடாளுமன்ற பேச்சை மேற்கோள் காட்டுகிறார். அதில், உங்களது வாழ்க்கை முழுவதும் முயற்சி செய்தாலும் உங்களால் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் ஆள முடியாது என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஆவேசமாக பேசுகிறார். ஏற்கனவே பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை ராகுல் கொம்பு சீவி விடுகிறார் என ஆத்திரத்தில் இருந்து வந்த பாஜகவுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக அமைந்ததால் அவரை பதவி நீக்கம் செய்துள்ளனர் என கூறுகிறார். இன்னொருவர், ராகுல் காந்தி பிப்ரவரி 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசிய 40 நிமிட காணொளியை பகிர்ந்திருக்கிறார். பாரத் ஜோடோவுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் ராகுல். அதில் 40 நிமிடமும் நெருப்பாக இருக்கிறது. அதில்தான் மோடி அதானி குறித்த படத்தை வெளியிட்டு பகிரங்கமாக பேசுகிறார் ராகுல். இதுதான் மோடி அன்கோவை டென்ஷன் ஆக்கி உள்ளது என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுலின் சகோதரி பிரியங்கா காந்தி, நரேந்திர மோடி உங்கள் துதிப்பாடிகள் மறைந்த பிரதமரின் மகனை மீர் ஜாபர் என்று அழைக்கிறார்கள், உங்கள் முதல்வர்களில் ஒருவர் ராகுல் காந்தியின் தந்தை யார் என்று கேட்கிறார், உங்களுக்கு எந்த நீதிபதியும் 2 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கவில்லை, தகுதி நீக்கம் செய்யவில்லை, ராகுல் காந்தி உண்மையான தேசபக்தர், அதானியின் கொள்ளை பற்றியும் நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோர் பற்றியும் கேள்வி எழுப்பினார், உங்கள் நண்பர் அதானி பாராளுமன்றத்தை விட பெரியவரா, அவரது கொள்ளையை பற்றி கேள்வி எழுப்பினால் ஏன் அதிர்ச்சி அடைகிறீர்கள், எங்கள் குடும்பத்தை வாரிசு அரசியல் செய்வதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த குடும்பம்தான் இரத்தத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வளர்த்தது, இந்திய மக்களுக்காக குரல் எழுப்பியது, உண்மைக்காக போராடியது, எங்கள் இரத்த நாளங்களில் ஓடும் இரத்தத்துக்கு விசேஷ குணம் உள்ளது, உங்களை போன்ற ஒரு கோழைத்தனமான அதிகார வெறி பிடித்த சர்வாதிகாரி முன்பு எங்கள் குடும்பம் ஒருபோதும் அடிபணியாது, நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என காட்டமாக பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ராகுல், நான் இந்தியாவுக்காக போராடுகிறேன், அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் கேரளாவில் ராகுலுக்கு ஆதரவான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டுக்கோட்டையில் கூடிய காங்கிரசார் சிலர் மோடி திருடன், மோடி திருடன் என கோஷமிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.